ஹலோ பீப்புள், வெல்கம் டு சிவிலியன்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய செங்கலை எப்படி குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பிஜிபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பேஜ் இருக்குது, அதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்கலாம். என்ன மாதிரி நிறைய படித்த பசங்க அந்த பேஜில் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸை உடனுக்குடனே கிளியர் பண்ணி வைப்பாங்க. வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் நம்ம ரெட்லே பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவப்பு களிமண் செங்கலை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃப்ளையாஸ் பிரிக், ஹாலோ பிரிக், அப்புறம் ஏசிசி பிளாக், இதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருந்தோன்னா இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம ரெட்லே பிரிக்ஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் பிரிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் என்ன தான் பல புது டெக்னாலஜிஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் இன்னமும் 90% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ரெக்லே பிரிக்ஸை தான் தங்களுடைய வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெக்லே பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான குவாலிட்டி இருக்குது. ஒன்று மிஷின் மேட் பிரிக்ஸு, இன்னொன்று வந்து ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு குவாலிட்டி வைஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அதை பற்றிலாம் நம்ம இப்போ இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க வேண்டாம், அது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளுடைய செக்மெண்ட் என்னென்னா எப்படி ஒரு குவாலிட்டியை செக் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ குவாலிட்டி செக்கப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லெபரட்டரி மெத்தட், இன்னொன்று வந்து ஃபீல்டு மெத்தட். லேப் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஷன் டெஸ்டிங், அப்புறம் வாட்டர் அப்சார்ப்ஷன், இந்த மாதிரி பல விதமான டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எம்என்சிஸ் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒரு மெட்டீரியலை வாங்கும்போது அவங்க செக் பண்ணி பார்க்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். நம்ம சின்னதாக நம்ம வீடு கட்டுறதுக்கு வாங்கும்போது நம்ம சைட் மெத்தட்ஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே ஈஸி அண்ட் அதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. நமக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போது அந்த ஃபீல்டு டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபீல்டு டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பிரிக்கினுடைய ஷேப் அண்ட் சைஸ். அதாவது ஷேப் அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும், எல்லா செங்கலும் ஒரே விதமான ஹைட்டில் இருக்கணும். 3 இன்ச் அப்படின்னா எல்லா செங்கலும் 3 இன்ச் ஹைட் இருக்கணும். ஒரு பிரிக்கு கூட இன்னொரு பிரிக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா சாந்து செலவு நிறைய ஆகும் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் தேவைப்படக்கூடிய பிரிக்ஸும் அதிகமாக செலவாகும். அதே மாதிரி அந்த பிரிக்கினுடைய எஜ்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஷார்ப்பாக இருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். பிளாஸ்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சாந்து செலவாகாமல் ஈஸியாக பிளாஸ்டரிங்கும் பண்ண முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கலர். அதாவது எல்லா செங்கலும் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கணும். ஒரு செங்கல் வந்து சிவப்பாகவும் இன்னொரு செங்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பேறி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சரியாக வேகலன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் லாட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, 10,000 செங்கல், 20,000 செங்கல் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் லாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனான கலர்ஸில் இருக்கணும். அது ரொம்பவே முக்கியமானது. கலர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா சரியாக வேகலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறமா அந்த செங்கலை நீங்கள் ரெண்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கணும். அதாவது உள்ளே வந்து வாய்ட்ஸோ இல்லை கல்லோ சுண்ணாம்பு பொக்கு பாறையோ எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக மண் வந்து நல்லா ஒரு ஹோமோஜீனியஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். அப்போ தான் அந்த செங்கல் வந்து நல்லா வெயிட் தாங்கும். அடுத்த முக்கியமான விஷயம், அதாவது செங்கலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செஸ்ட்டு ஹைட்லேருந்து நீங்கள் கீழே தூக்கி போடணும். அப்படி கீழே தூக்கி போடும்போது கீழே விழுந்து அந்த செங்கல் உடையக்கூடாது. அதாவது ஒரு 5 அடி ஹைட்லேருந்து நீங்கள் செங்கலை கீழே தூக்கி போட்டிங்கன்னா அது உடையாமல் இருக்கணும். இது வந்து ஒரு செங்கலுக்கு மட்டும் இல்லை, ஒரு 3 செங்கல் 4 செங்கல் எடுத்து ஒரு லாட்டுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து உடையாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா செங்கலுடைய குவாலிட்டி வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் இந்த ட்ராப் டெஸ்ட் செய்யும்போது முக்கியமான விஷயம், செங்கலை வந்து பார்த்து கவனமாக கீழே போடணும். டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பேரில் காலில் போட்டு காலில் புண்ணாக்கிக்கிடாதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபீல்டில் செக் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். பட் இதை மட்டும் வச்சுக்கிட்டே 100% ஒரு பிரிக்கு நல்ல பிரிக்கா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு இது நல்ல பிரிக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். 100% உங்களுக்கு குவாலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேப் டெஸ்டிங் மெத்தட் தான் போகணும். இதில் என்னோடய பர்சனல் சஜஷன் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்மேட் பிரிக்ஸா இல்லை மிஷின் மோல்டட் பிரிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாய்ஸ் வந்து மிஷின் மோல்டட் பிரிக்ஸ் தான். ஏன்னா மிஷின் மோல்டட் பிரிக்ஸ் வந்து ஹேண்ட்மேட் பிரிக்ஸோட சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து பக்காவாக இருக்கும். ரெண்டாவது வெயிட்டும் வந்து ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸோட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ லோட் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து மிஷின் மோல்டட் பிரிக்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ என்னுடைய சஜஷன், ஹேண்ட் மோல்டட் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன
கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது காம்பவுண்ட் வால், அப்புறம் ஸ்டோர் ரூமு, மோட்டார் ரூம், இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். பட் உங்களுடைய வீடு லோட் பீரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மிஷின் மோல்டர் பிரிக்ஸுக்கு போகிறது தான் என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.